இன்றைக்கி பாலக் பீஸ் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 கப் பாஸ்மதி ரைஸ், ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருங்க. 1 கப் பாலக்கீரை எடுத்துருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெம்ஸில் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க, ஸ்டெம்மு வேண்டாம், அந்த வெறும் ஒன்லி லீஃப் மாத்திரம் போதும். மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன், 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 சின்ன ஸ்டார் அனைஸ் பீஸு, 2 ஏலக்காய், 4 கிரீன் சில்லி. நம்ம காரத்துக்கு க்ரீன் சில்லி தான் போட போகிறோம், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்க. 4-5 பூண்டு, 1 இன்ச் ஜிஞ்சர் இஞ்சி, இதெல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். 1 ஆனியன், 1/2 டொமேட்டோ, கறி லீவ்ஸ். குக் பண்ண 1/2 கப் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஃப்ரோசன் எடுத்தாலும் பரவாயில்ல. ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலாக்கு சொன்ன பொருட்கள் எல்லாம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஜாரில் 1 கப் பாலக்கீரை சொல்லியிருந்தேன், அதுவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் பாலக்கு ரெண்டுமே கிரைண்ட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் சூட் பண்ணிக்கோங்க, அதில் இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் ஆயில் சூடானதும் 1 ஆனியன் கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். சாட்டே பண்ணிக்கோங்க, அதில் கறி லீவ்ஸ் போட்டுறேன். ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம இப்போ மசாலா கிரைண்ட் பண்ண மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க, அந்த ரா ஸ்மெல் போகணும். 2-3 மினிட்ஸ் சோட்டே பண்ணுங்கள். two to three minutes ஆயிடுச்சு, அதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டொமேட்டோ சொல்லியிருந்தேன், அது போட்டுக்கலாம். அது ஆட் பண்ணதும் சால்ட் போட்டுக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டு. டொமேட்டோ லைட்டாக குக் ஆகட்டும். டொமேட்டோ லைட்டாக குக் ஆனதும் நான் அதில் பாலக் கிரைண்ட் பண்ண பாலக்கும் 1/2 கப் பீஸும் ஆட் பண்ணிட்டேன். குக்குடு பீஸ் ஆல்ரெடி, இது ரெண்டுமே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் சோட்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பாலக்கோட பச்சை வாசம் போகணும், நம்ம ரா கிரைண்ட் பண்ணிக்கிறோம் அதனால. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சோக் பண்ணி வச்ச ரைஸ் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த கப்பில் நான் 1 கப் ரைஸ் எடுத்திருந்தேன், இப்போது அதில் அதே கப்பில் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த ஜாரில் இருக்கிற அந்த கிரைண்ட் பண்ண தண்ணியை போட்டுக்கிறேன்.
ஒன் அண்ட் ஹாஃப் கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால ஒன்னுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன் விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ரைஸ் குக் ஆகிருக்கு, வாட்டர் கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. நல்லா டேஸ்டியான ரைஸ் இது. கண்டிப்பாக கீரை எல்லோரும் டயட்டில் சேர்த்திக்கோங்க, பாலக் ரொம்ப நல்லது. இந்த ரைஸ் வந்து 15 மினிட்ஸில் கண்டிப்பாக குக் பண்ணிடலாம். இது கூட ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாலக் பீஸ் ரைஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.